வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து அன்மிக்ஸு. இதில் வந்து நம்ம தமிழ் பாட்டே வந்து அன்மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எது வேணுமோ, ஏதாவது ஒன்றுத்த மட்டும் கேன்சல் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வோக்கல், ட்ரம்ஸ், பேஸ், அதர்ஸ் அதர்னு இருக்குது. இது நாலுத்துலேயும் ஏதாவது ஒன்றுத்த மட்டும் இது பண்ணிவிட்டு மேலே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் அதை கொடுக்கலாம். இல்லை தனித்தனியாக வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரம்ஸு மட்டும் வேணும்னா அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து காப்பிரைட் கிளைமில் வந்துடும். இப்படி கொடுத்தனாலும் யூ டிட் நாட் ரிமூவ் எனி ட்ராக்ஸ் அப்படின்னு வருது. எந்த ட்ராக், ஏதாவது ஒரு ட்ராக்காக நம்ம ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணால் கூட சில டைம் காப்பிரைட் கிளைம் வரலாம். அதனால் நீங்கள் வந்து டிஸ்க் டிஜைன் இந்த இதில் வந்து போட்டு ஏதாவது ஒரு பீட்டு, ஏதாவது ஒரு ட்ரம்ஸோ பியானோவோ கிட்டாரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அது பண்ண முடில அப்படின்னாக்கா எடிட்டிங் ஆப்பில் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டோல்பி ஆன் இந்த ஆப் வந்து வீடியோ, இதில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, வீடியோவும் நல்லா வருது. வாய்ஸ் மட்டும் நம்ம இதில் வந்து கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்ட்ரோ மேக்கரு, இதில் தான் வந்து யூடியூப்புக்கு உண்டான வீடியோ ஸ்டார்டிங்கில் வர இன்ட்ரோஸ்லாம் இதில் வந்து இருக்கும். ஏகப்பட்டது இருக்குது, நமக்கு தேவையானதை இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வெர்டிக்கலாக வந்து இதுக்கு யூஸ் ஆகும், நம்ம ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 செகண்ட், 10 செகண்ட் அந்த மாதிரி வரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நான் நம்ம இது கிரியேட் பண்ணேன், இன்ட்ரோ. ஃபோர் செகண்ட் ஷார்ட் அது. இது QR கோட் ஸ்கேனரு. இதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கா கூகுள் லென்ஸ்னு இருக்குது பாருங்கள், கேலரியில் போயிட்டு கூகுள் லென்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணாலும் வரும், டைரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இது வந்து நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த வெப் பேஜுக்கே போயிடும். இதில் போயிட்டு QR கோட் ஜென்ரேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்பே இருக்குது, QR கோட் ஜென்ரேட்டர். அந்த ஆப்பில் போயிட்டு நமக்கு வெப்சைட்டை போட்டோம்னாக்கா, அதாவது யூடியூப் சேனல் ஆகுது, ஏதாவது QR கோட் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட, அதுக்கு நம்ம QR கோட் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் போய் பண்ணிக்கலாம். லிங்க் பேஸ்ட் பண்ணலாம், பேஸ்ட் பண்ண உடனே கோடு க்ரியேட் ஆகிடும். நமக்கு டிசைன், நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்குக்கு, இன்ஸ்டாகிராம், எதுக்கு வேணால் நம்ம பண்ணிக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரோமில் கூட நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னாக்கா QR கோட் ஜென்ரேட்டர் .com போட்டிங்கனாக்கா அதுலேயே வருது. இன்ட்ரோ மேக்கர் பார்த்தாச்சு. கேன்வா, கேன்வா வந்து இதுவும் வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. டிக்டாக் டூ,
இந்த கேம் ஆடிப்பீங்க, இது நல்லாயிருக்கு. எக்ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம தான் வந்து ஓ நம்ம தான் எக்ஸ் நமக்கு வராது. நாலு கோடு போட்டுருக்காங்கன்னா நாலு கோடு வர வரைக்கும் நம்ம போட்டால் தான் வின் பண்ண முடியும். டிஜே மிக்ஸு இது வந்து இதில் போட்டு நம்ம வந்து அன்மிக்ஸ் பண்ணால் கூட இதில் போட்டு டிஜே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஷாட் போய் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். 500px இதில் வந்து ஃபோட்டோஸ் போட்டோனாக்கா நமக்கு வந்து காசு வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபோட்டோ நல்லா இருந்ததுன்னா தான் இது பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா எடுத்துருவாங்க அந்த ஃபோட்டோவை. நம்மளோட இது பார்க்கலாம் மகளே, யூடியூப் ஸ்டுடியோ 3 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, மொத்தமாக 38 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நமக்கு இப்போ. அனலிட்டிக்ஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட் இதில் மட்டும் 252 பேர் பார்த்துருக்காங்க லாஸ்ட் 48 மணி நேரத்தில். இருபத்தெட்டு நாளில் 25 மணி நேரம் போயிருக்கு. 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த மாதம். யூடியூப் ஷார்ட் ஸ்பீட் மூலமாக வந்து 82% வந்திருக்கு. யூடியூப்பில் சர்ச் பண்ணி வந்தவங்க வந்து 8.7%, ப்ரௌஸ் பண்ணி வந்தவங்க வந்து 4.2%, சேனல் பேஜஸ் மூலமாக வந்து சேனல் பேஜஸ்னால் சேனல் பேஜ் வச்சுருக்கவங்க வந்து 3.4%. யூடியூப் சர்ச் டேர்ம்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 28 நாளில் ஃபிலாசபி மூலமாக வந்து 3.7%, டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 2 வந்து 3.2, அப்புறம் இந்த ட்ரைபாடுக்கு வந்து 2.6. கண்டென்ட் வந்து யூடியூப்பே வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆண்ட்டு பற்றி போட்டிருந்தோம், அது ஒன்று. இன்னொன்று ஹிந்தியில் இருக்குது, திருக்குறள் அது 10%, டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 2 ஒன்று. ஆடியன்ஸ் பார்க்கலாம். இந்த வயலட் கலர் வந்து வயலட் ரிட்டர்னிங் வியூவர்ஸு, ப்ளூ கலர் வந்து நியூ வியூவர்ஸ் புதுசாக வந்தவங்க. அதெல்லாம் ஏஜ் கேட்டகிரி வந்து 13-17 இருக்கவங்க வந்து 2.1%, 18-24 வந்து 48%, 25-34 வந்து 38% இருக்காங்க, 35-44 வந்து 10%, அந்த 45-54 வந்து 0 ஆயிடுச்சு, 55-64 0, 65 above வந்து 0. இந்த 65 above மட்டும்தான் 0 இருந்தது நமக்கு ஃபஸ்ட்டு இது. இப்போ வந்து எல்லாமே அந்த 45-64 வந்து 0 ஆயிடுச்சு. மேல் வந்து 90% பார்க்குறாங்க, ஃபீமேல் வந்து 9% தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேல் வந்து 50% கிட்ட இருந்தது, 58% இருந்தது, ஃபீமேல் வந்து 48% இருந்தது, இப்போ அதுவும் கம்மியாயிடுச்சு. இந்தியா வந்து 80% இருந்தது, 80% இருக்குது இப்போது.
ஃபஸ்ட்டு இந்தியா வந்து 60% எவ்வளோ இருந்தது, ஒரு 6-7 கண்ட்ரி இருந்தது. இப்போ வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு மட்டும்தான் இருக்குது. சப்டைட்டில் யூஸ் பண்ணி பார்க்குறவங்க 96%, சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குறவங்க 1.1%. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து 88.7%, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து 11.3%. அதர் வீடியோஸ் தட் யுவர் ஆடியன்ஸ் வாட்ச்டு, அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு வராது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும், ஃபுல் டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சு. ஐ ஹாவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு கொடுத்தனாக்கா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாததெல்லாம் வந்துடும். ப்ளேலிஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணியாச்சு, இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு டோட்டல் வீடியோஸ் வந்து நம்ம போட்டது வந்து இப்போ வந்து ப்ரைவேட் வீடியோஸ் எதுவுமே இல்லை. மோஸ்ட் வியூடு வச்சு பார்த்தனாக்கா எது அதிகமாக போயிருக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் வராது, எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோன்றத நம்ம வந்து அதிலே கொடுத்துருவாங்க. யூடியூப் ஸ்டுடியோலேயே க்ரோமில் ஓப்பன் பண்ணி அதை ஹோம் பேஜாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 14,360 ஷார்ட்ஸோடு போயிருக்கு வியூஸு. மொத்தமாக 96 மணி நேரம் போயிருக்கு உங்களே. டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 38. இந்த இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் காட்டுது, கடைசியாக பண்ணது வந்து 33 பேர் பண்ணியிருக்காங்க.
காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கு, இதெல்லாம் காட்டும். அதில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை. நான் அந்த பாட்டு போட்டதுக்கு இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது மக்களே, காப்பிரைட் கிளைம் தான் வந்தது, ஸ்ட்ரைக் வரல. ஸ்ட்ரைக் வந்தால் தான் பிரச்சனை. ஸ்ட்ரைக் வந்ததுன்னா மூணாவது வாட்டி ஸ்ட்ரைக் வரும்போது நம்ம சேனலில் தூக்கிடுவாங்க. காப்பிரைட் கிளைம் எத்தனை வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. காப்பிரைட் கிளைம்னா நம்ம பண்ணுற வீடியோவுக்கு உண்டான காசு வந்து அந்த பாட்டு போட்டவங்களுக்கோ அந்த வீடியோவுக்கோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போவோம். அதுதான் காப்பிரைட் கிளைமு. கிளைம் பண்ணிப்பாங்க, அந்த காசை வந்து அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அதில் வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து நமக்கு இதில் காட்டும் உடனே, அதுக்கு நம்ம உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அடிக்கடி அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா சேனலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டல் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே கூட பார்க்கலாம் மக்களே, இருங்க பார்த்துடலாம். போயிட்டு யுவர் சேனல் போனோம்னாக்கா 141 வீடியோஸ். டைம் வேஸ்டிங் சேனல், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா நம்மளோட ஆயுட்காலத்தை எது நீட்டிக்குதோ அதுதான் யூஸ்ஃபுல்லான டைமு. அது யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நான் சொல்லும் போது அதை சேஞ்ச் பண்ணுறேன் மக்களே, யூஸ்ஃபுல் சேனல்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் டைம் வேஸ்டிங் சேனலாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.